பெரியார் சிலைகளை அகற்றுவோம் என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் எதிர்ப்பொழுந்ததால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் முன் கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று வாசகத்துடன் பழகியுள்ளதாக அண்ணாமலை விமர்சித்தது முற்றிலும் தவறானது என்பதும் ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது ஸ்ரீரங்கத்தில் கடந்த ஏழாம் தேதி நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் முன் உள்ள பெரியார் சிலை அகற்றப்படும் என்று கூறினார் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தவுடன் மறுநாளே தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட அண்ணாமலை பெரியார் சிலை இடிக்கப்படாது என்றும் பொது இடத்தில் வைக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்தார் அப்புறப்படுத்தி நம்முடைய ஆழ்வார்களிலிருந்து நாயன்மார்களிலிருந்து அவர்களுடைய சிலை எங்கே வைக்கப்படும் தமிழ் புலவர் திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்படும் நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிலையை சிலையை வைத்து வழிபடுமோ தவிர கடவுளை நம்புவதன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியில பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயிலையும் அகற்றி காட்டுவோம் அப்புறம் திமுக இன்னொரு கேள்வி காலையில கேட்டோம் அப்ப இந்த சிலையும் அந்த வாசகத்தையும் கொண்டு எங்க வைப்பீங்க சிலையை உடைக்கும் அளவுக்கு இங்கே யாரும் கேவலமானவர்கள் கிடையாது சிலையாக இருந்தாலும் சரி வாசகமாக இருந்தாலும் சரி பொது எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்துக்குப் போயிரு எல்லா சிலைகளும் பொது வைப்போம் எதிர்ப்புக்கு பணிந்து தனது பேச்சு பற்றி அண்ணாமலை விளக்கம் அளித்தது ஒருபுறம் இருக்க பெரியார் சிலை தொடர்பாக அவர் பேசிய கருத்துக்கள் தவறானவை என்பது ஸ்ரீரங்கம் கோயில் முன்பு உள்ள பெரியார் சிலையின் பீடத்தில் உள்ள வரிகள் மூலம் உறுதியாகியுள்ளது பெரியாரின் சிலையின் கீழே கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என பொறிக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை கூறிய நிலையில் அப்படி ஒரு வாசகமே அங்கு இல்லை வெறுமனே சிலை மட்டும் வைத்தால் எதிர்காலத்தில் யாராவது தன்னையும் கடவுளாக மாற்றிவிடுவார்கள் என்ற பெரியாரின் அறிவுறுத்தலை ஏற்று கடவுளை மற மனிதனை நினை என்ற வாசகம் மட்டுமே ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ளது அதற்கு கீழ் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்ற வாசகமும் பக்தி என்பது தனி சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து பக்தி இல்லாவிட்டால் நட்டம் இல்லை ஆனால் ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாழ் என்று பெரியார் கூறிய வாசகங்கள் மட்டுமே உள்ளன உதாரணத்துக்கு இதே கோயிலுக்கு வெளியே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு பலகையை வைத்திருக்கின்றார் என்ன வச்சிருக்கிறாங்க ஏமாலிள கடவுளை யாரும் நம்பாதீங்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையுமே அவர்கள் இதுபோல் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்தது போல ஒரு கம்பத்தை வைத்து கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றார் ஸ்ரீரங்கம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் கோயில்களுக்கு முன்பு திட்டமிட்டு பெரியார் சிலை வைக்கப்பட்டதாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டும் தவறு என்பது தெரிய வந்துள்ளது உதாரணமாக திண்டுக்கல்லில் தேவாலயத்தின் மிக அருகிலேயே பெரியார் சிலை நிறுவப்பட்டுள்ளது இல்லாத ஒன்றை போல் சித்தரித்து அண்ணாமலை பேசியதற்கு அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பல்வேறு அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அரசியல் லாபத்திற்காக பெரியார் போன்ற தலைவர்கள் பற்றி விருப்பம் போல் பேசுவதை அண்ணாமலை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் பலரும் எச்சரித்துள்ளனர் எல்லா நீதிமன்றங்களும் இந்த சிலை இங்கே இருப்பது சரிதான் என்பதை அவர்களுக்குரிய இடத்தில் அவர்கள் சிலை வைக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இந்த சூழ்நிலையில் பதினாறு ஆண்டு காலமாக இவர்கள் தொடர்ச்சியாக வன்முறையை கிளப்பக்கூடிய வகையில் இந்த சிலை குறித்த அவதூறை பெரியார் சிலை குறித்த அவதூறை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இந்த திருவரங்கத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கிற மக்களை பொறுத்தவரை இந்த பெரியார் சிலை என்பது அவர்களுக்கு இடையூறோ சங்கடமோ இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கோ எந்த விதமான பதட்டத்தையோ ஏற்படுத்துவது கிடையாது அண்ணாமலை கூறும் பெரும்பாலான புள்ளி விவரங்கள் தவறானவை என்ற விமர்சனம் வழக்கமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது தற்போது புள்ளி விவரங்களை தாண்டி தலைவர்கள் பற்றியும் அண்ணாமலை தவறான தகவல்களை பரப்புவது உள்நோக்கம் கொண்டது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது